அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ஆண்டனி அவர்களோட இயக்கத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்து விலையுள்ள திரைப்படம் தான் சைரன் திரைப்படம். இதை வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இசை வந்து ஜி பிராஸ்குமார் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. பின்னணி இசை மட்டும் சாம்சிஎஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஏன் பின்னணி இசை சாம்சிஎஸ் அவர்கள் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிரமாதமான ஒரு பின்னணி இசைக்கோர்ப்பை இந்த படத்துக்கு வந்து சாம்சிஎஸ் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இசை வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்து பழகின காட்சிகள் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களில் வந்து போகும். நம்மளை அந்த மாதிரியான பார்த்து பழகின காட்சியாக பார்க்க விடாமல் அந்த இசை தான் வந்து உட்காந்து ஓரளவுக்கு பார்க்க வைக்கும். அது மாதிரி பல இடங்களில் நம்ம பார்த்து பழகின காட்சிகள் இந்த படத்தில் வந்திருந்தாலும் சாம்சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசை தான் நம்மளை உட்காந்து பார்க்க வச்சிச்சு அப்படின்றத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து குரோம் பண்ணி காட்டுறாரோ அல்லது அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக வந்து பேசுகிறாரோ அப்படின்றத தாண்டி அவருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து களையப்படணுமோ, ஜாதிய மதம் ஊழல் இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து அவருடைய படங்களில் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆணவ கொலையை வந்து சுட்டி காட்டி ஜாதியெல்லாம் வந்து ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோட இந்த படத்தினுடைய ஒரு மையக்கருத்தாக வந்து இந்த படத்தை வந்து ஜெயம்ரவி அவர்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ முக்கியமாக வந்து ஜெயம்ரவி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஏன்னா அது இது வெறுமனவே வந்து நான் வந்து ஒரு படத்துக்காக பேசுகிறேன் அப்படின்றத தாண்டி அவருக்குள்ள இப்படியான ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த விஷயம் வந்து இப்படி ஒரு கருத்துக்களை வந்து சினிமாவில் வந்து பேசணும் அவருக்கு வராது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து ஜெயம்ரவி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிடுவோம். ஆக்டிங் வைஸாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ரொம்ப க்ரோமாக இருக்காரு. செம்ம பர்ஃபார்மன்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் வந்துட்டு. ஆண்டனி அவருடைய ரைட்டிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசம் படத்துக்கு அவர் தான் ரைட்டரு. இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகள் உறவை பற்றி வந்து பேசியிருந்தார். கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே விஸ்வாசம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மற்ற இந்த த்ரில்லரா அல்லது அந்த ரிவன்ஸா இந்த ரிவன் ஸ்டோரியா அப்படி பல மல்டிப்புள் ஒரு ரைட்டிங்கை வந்து இதில் வந்து அவர் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த அப்பா மகள் உறவை வந்து ரைட் பண்ண விதம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப அழகாக எமோட்டாக வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு. மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு, ஒரு சில இடங்களில் ஒர்க் ஆகலை. கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய போர்ஷன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் லுக் வைஸும் சரி இந்த கேரக்டருக்கு வந்து பெருசாக வந்து அடாப்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வரலட்சுமி அவர்கள் வந்து போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா இவங்களையும் போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு 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 க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸான லுக்கு கொடுத்துட்டாங்க. சரி நான் கூட திடீர்னு ரொமான்ஸ் பண்ண போகிறாங்களோ நினச்சா அப்படி இவன் தான் அக்யூஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏய் என்னங்கடா அது அப்படின்னு வாய் போச்சு எனக்கு. எனக்கு தோணும் இந்த கீர்த்தி சுரேஷை போட்டு ஏண்டா அடி அடின்னு அடிக்கிங்க அப்படின்னு. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் டபுள் மீனிங்காக சொல்லலை. நீமா போட்டு கொல்லுவானுங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்ருப்பேன். ஏன்னா எதாக இருந்தாலும் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆட்களை வந்து எல்லாத்தையுமே வந்து எனத்தையாவது அவனை கட் பண்ணி போட்டு இப்போ பாரு இப்படி பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து இவங்க நடிக்கிறனால தான் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணி பண்ணாங்க. இந்த இதில் விஜய் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரிலாம் பேசுவார்ல, சாமி முன்னாடி மட்டும்தான் சொந்தமாக பேசுனேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணாங்க எனக்கு தோணுச்சு. ஆனால் அது ஏன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் விஜய் அவர்கள் பேரை சொல்லும் போது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். குறிப்பாக இன்னொரு ஒருவர் இருக்கார் இந்த படத்தில், சமுத்திரக்கனி அவர்கள். அவருடைய கேரக்டரை பற்றி நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா அதுதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நம்மளால் வந்து மீம் போட்டு கலாய்ச்சி அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாதையில் வந்து டேர்ன் பண்ணி விட்டீங்க. நல்ல அழகாக வந்துச்சே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாரு. இனிமேல் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி 4 மணி நேரம் பேசினார் சமுத்திரக்கனி அப்படின்னு போட்டு அந்தால போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த மனசை இப்போ வந்து கருத்து சொல்றதை விட்டு இப்படிலாம் நான் வந்து நல்ல கேரக்டர்ல நடிச்சாதானா இப்படிலாம் கருத்து சொல்ல போறேன், இருங்கடா நான் வில்லனா நடிக்கிறேன்டா, அகேன்ஸ்டான கேரக்டர் நெகட்டிவ் ரோல நடிக்கிறேன் சொல்லி இப்போ மனுஷன் வந்து நெகட்டிவ் ரோல நடிக்க போய் தெலுங்குலாம் போய் சங்கியை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஆகி விட்டீங்களாடா அந்தால, விடுங்கடா அவர் வாட்டுக்கு வந்தா நான் அது கருத்து சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாப்ல மனுஷன். இதுல நீங்க வேற வந்து மீமா போட்டு பாவம் எனக்கு பார்க்கும்போதே தோணுச்சு, ஜெயமரி அவர்கள் பேசுகிற பஞ்செல்லாம் வந்து சமுத்திரக்கனி அவர்களோட வாய்ஸ் மைண்ட் வாய்ஸில் ஓடி இருக்கும், ஆமாம் இது ஏன் டைலாக்ல அப்படின்னு அந்த லெவலுக்கு எனக்கு இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இந்த படம் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த லாஜிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம். முழுமையாக சைரன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கான ஒரு படம். தேட்டரில் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொழுதுகளை சரி ஓகே ஒரு வாட்சபிளான ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். விருப்பம் இல்லாதவங்க ஓடிடியில் வந்த பிறகு படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.